இந்தியாவில் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்து இரண்டு இளம் வயது எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போதைய மக்களவையில் வெறும் இருபத்து ஐந்து பேர் மட்டுமே இளம் வயது எம்பிக்களாக உள்ளனர் இந்த நிலையை மாற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயதை குறைக்க வேண்டும் அல்லது இளம் வயதினருக்கு இடஒதுக்கீடு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இரண்டாம் ஆண்டு நாட்டின் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சராசரி வயது நாற்பத்தாறு புள்ளி ஐந்தாக இருந்தது அதில் எண்பத்தி இரண்டு பேர் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவானவர்கள் முதல் தேர்தலில் எழுபது வயதை தாண்டிய உறுப்பினர்களே தேர்வாகவில்லை ஆனால் அதற்கு பிறகு மக்களவை உறுப்பினர்களின் சராசரி வயது உயர்ந்து கொண்டே வருகிறது மக்களவையில் முப்பத்தைந்து வயதுக்கும் குறைவான உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாகவும் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நாற்பத்தைந்தாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் ஐம்பத்தொன்பதாகவும் இருந்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு மக்களவையில் நாற்பத்து நான்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஐம்பத்தி இரண்டாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் நாற்பத்து மூன்றாகவும் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவான எம்பிக்கள் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக குறைந்த நிலையில் அடுத்த மக்களவைத் தேர்தலில் நாற்பதாக உயர்ந்தாலும் அடுத்தடுத்த தேர்தல்களில் முப்பத்து மூன்று முப்பத்து நான்கு இருபத்தொன்பது என சரிந்து கொண்டே வந்தது இரண்டாயிராம் ஆண்டு மக்களவையில் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவான எம்பிக்கள் எண்ணிக்கை முப்பத்து ஒன்றாக இருந்தது இரண்டாயிரத்து ஒன்பதில் இருபத்தி இரண்டாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முப்பத்து மூன்றாகவும் இரண்டாயிரத்து ஆண்டு இருபத்தொன்றாகவும் இருந்தது நடப்பு மக்களவையில் இருபத்தைந்து உறுப்பினர்கள் முப்பத்தைந்து வயதிற்கும் குறைவானவர்களாக உள்ளனர் அவர்களில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த பிரியா சரோஜ் புஷ்பேந்திர சரோஜ் மற்றும் ராம்விலாஸின் லோக் ஜன்சக்தி கட்சியைச் சேர்ந்த சாம்ப வி சௌத்ரி ஆகியோர் இருபத்தைந்து வயதானவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது இருபத்தைந்தாகவும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு முப்பது வயதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டு மக்களின் சராசரி வயது இருபத்தேழு புள்ளி எட்டு ஆக உள்ள நிலையில் மக்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயதையும் குறைக்க கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி எம் பி ராகவ் சத்தா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினார் அப்போது மக்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயதை இருபத்தைந்திலிருந்து இருபத்தொன்றாக குறைக்க வேண்டும் என்றார் நாட்டு மக்கள் தொகையில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் முப்பத்தைந்து வயதிற்கு குறைவானவர்கள் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் இருபத்தைந்து வயதிற்கு குறைவானவர்கள் என்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் சராசரி வயதையும் அதற்கு ஏற்ப குறைக்க என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேபோல் மக்களவையில் பத்து இடங்களை முப்பத்தைந்து வயதிற்கு குறைவானவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் வலியுறுத்தியுள்ளார் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்